அதில் இந்த விநாயகர் என்பதிலே விநாயகருக்கு கணபதி பிள்ளையார் பல்வேறு கணபதிகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நரசமரத்தடியில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த அகரம்தான் ஆ என்ற உலகமாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆ என்பது ஜீவாத்மா என்றால் ஆ என்பது பரமாத்மாவாக இருக்கிறது. இந்த பரமாத்மா என்ற நிலையில் ஐயப்படக்கூடிய இடம் தான் ஆலயமாக இருக்கிறது. இந்த பரமாத்மா இருக்கின்ற இடம் ஆலயமாக இருக்கிறது. இந்த அகர நிலை நம்முடைய தலையிலே அதிர்வுகளாக இருக்கின்றன, ஆச்சரியங்களாக இருக்கின்றன. இந்த அகர சக்தி தலையிலே வெளிப்படுவது ஈத்த என்ற தன்மையாக வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இதுவே அத்தி அத்தி என்ற பூக்களின் நிலையாகவும் இருக்கிறது. இந்த அகர சக்தி இத்தன தலைகளாக வெளிப்படுவதால் இது தலை என்று வைக்கப்படுகிறது. இம்மன் தலைகள் வெளிப்படக்கூடிய இடம் பாறைகளாக இருக்கின்றன, அது மலையாக இருக்கிறது. இந்த அருகம்புள்ளியில் இருக்கக்கூடிய அருகம்புள் சாரி அணுக்களின் தோற்றமும் மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் தோற்றமும் இரண்டும் சிறிது வித்தியாசமின்றி ஒன்று போலவே இருப்பதால் ஆயிரத்தில் தீராத வியாதிகள் கூட அருகம்புள்ளால் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அருகம்புள் சாரை சாப்பிடுகின்ற வழக்கமோ நம் பழக்கத்திலிருந்து மறந்துவிட்ட நிலையாக இருக்கிறது. பனி அற்புதமான பனி பொழிகின்ற காலத்திலே அந்த பனித்துளிகள் அருகம்புள்ளில் விழும்பொழுது அந்த பனித்துளியின் வழியாக வானத்தில் இருந்து வருகின்ற நட்சத்திரங்களின் சக்தியெல்லாம் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்கின்ற நிலையாக அந்த துளித்திலே சமுத்திரமும் அடங்கி இருக்கக்கூடிய நிலையாக கடலின் சக்தி அடங்கி இருக்கின்ற நிலையிலே அந்த பனித்துளியின் மீது தவறுதலாக அருகம்புள்ளியிலே பட்ட பனித்துளி என்பது காலை வைத்து கொண்டால் அவர்கள் மயங்கி சாய்கின்ற நிலையாக கிளிர் பரக்கூடிய தன்மையாக கூட இருக்கும். எனவே அதிகாலையிலே புல் தடைகளை நடப்பது ஆபத்தானது என்று சொல்லப்படும். ஆனால் இந்த பனித்துளியில் இருக்கக்கூடிய புல்லை மேய்கின்ற பசுக்களாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் அதற்குள்ளே ஒரு மயக்க நிலை வரும்போது தனிமையாக உட்கார்ந்து அசை போட்டு அதை ஜீவிக்கக்கூடிய தன்மையாக செயல்படக்கூடிய நிலையில் இருக்கும். ஆக இந்த அருகம்புள்ளியில் இருக்கக்கூடிய துளி பனித்துளிகள் என்ற தன்மையும் சரி அருகம்புள்ளி தண்ணீரிலே போட்டு இருவிலை வைத்து விட்டு காலையில் குடிக்கின்ற நிலை வந்தால் அது அனுப்பிரமாணமாக குடிக்க வேண்டும். மிக அதிகமான சக்தி அதை பாய்கின்ற தன்மையாக இருக்கும். இந்த அருகம்புள் என்பது விநாயகருடைய கல்லில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமமான உஷ்ணமாகி தருகின்ற நிலையாக இருக்கிறது. கடவுள் இருக்கின்றானா இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர வேண்டும் என்றால் சாணத்தை பார் என்று சொல்வார். இந்த சாணம் என்பது பசுக்களின் கழிவாக இருக்கிறது. இந்த சாணம் என்பது நமது உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. எரு என்ற தன்மையாக சாணத்தை பசுக்களின் கழிவுகளை எரு என்ற தன்மையாக்கி அதை வீட்டிலே எரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள். இந்த எருவிலிருந்து வரக்கூடிய புகை எல்லா விதமான வியாதிகளும் தீர்க்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த எருவிலிருந்து வருகின்ற புகையை நாம் உடல் முழுவதும் எருவின் சாம்பலை பூசி கொண்டாலும் சரி எருவில் இருக்கக்கூடிய புகையை நாம் முகத்தை நன்றாக மூடிக்கொண்டு அதை உடலில் கிரகிக்கக்கூடிய தன்மையாக உடலிலே வேர்வை விளக்கக்கூடிய தன்மையாக இருந்தால் கூட சரி எப்படிப்பட்ட விஷமான நிலைகள் இருந்தாலும் உடலை விட்டு சேர்ந்து வியாதியிலிருந்து நீக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படிப்பட்ட எரிவால் உருவாக்கப்பட்ட சாம்பல் மேடுகள் ஆதி காலத்தில் மிகுதியாக இருந்தன. அதிகமான சர்ம வியாதிகள் வைத்தியர்கள் கைவிடப்பட்ட நிலை உள்ளவர்கள் இந்த சாம்பல் மேட்டிலே படுத்து கிடப்பதன் மூலம் நல்ல நிலைகளை அடைந்து திரும்பி வந்திருக்கின்ற உண்மைகள் எல்லாம் புராணங்களிலும் சரி மத நூல்களிலும் சரி மறைபொருளாக சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. இந்த யானை என்ற தன்மையின் இடையிலே இந்த விநாயகர் என்பதை அறிவிப்பதற்கு யானை முடியை எடுத்து மோதிரமாக போட்டுக்கொள்வதும் உண்டு. ஆனால் இந்த விநாயகன் என்ற தன்மை இவருடைய முழுமையான அனுகிரகத்தை பெறுவது என்பது அருகம்புள்ளியிலே இருக்கிறது. முக்கோண வடிவத்திலே இருக்கிறது. இந்த முக்கோணம் நமக்கு நாக்காக இருக்கிறது, மூக்காக இருக்கிறது, கல்லீரலாக இருக்கிறது. ஆக இந்த முக்கோணம் என்ற ரகசியத்தை நாம் உணர வேண்டுமென்றால் இந்த முக்கோணம் என்பது இரண்டு முக்கோணங்கள் சேர்ந்த நிலையாக ஒரு உடுக்கை வடிவமாக வீட்டிலே வைத்தால் அங்கே விநாயகர் இந்த உடுக்கை மீது இருக்கக்கூடிய தன்மையாக இருப்பார். இரண்டு உடுக்கைகளை ஒன்று சேர்த்த நிலையில் தான் சிவன் என்ற லிங்கம் ஆதியில் அமைக்கப்பட்டது. இரண்டு உடுக்கை என்ற முக்கோணம் இணைகின்ற நிலையிலே முக்கோணக்காயாக தேங்காய் இருக்கிறது, மாங்காய் இருக்கிறது. தேங்காயினுடைய இரண்டு குடிமைகளையும் ஒன்றிணைத்து கட்டிவிட்டால் அந்த விநாயகரின் அனுகிரகம் அங்கே கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். விநாயகன் என்ற தன்மையை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த முக்கோணத்தை உணர வேண்டும். இந்த விநாயகர் மீது கவசம் பாடியவர் அவ்வையார் அவர், அபிச்சு தராவர். அவர் இந்த விநாயகர் என்ற தன்மையை கையிலே ஒரு கம்பை வைத்து கொண்டு அந்த கம்பின் மூலமாக தரையை சொல்வதன் மூலம் தனக்குள்ளே ஒரு முக்கோண சக்தியை உருவாக்கி தரையின் ஆற்றல் சக்தியெல்லாம் இந்த கையிலே அவருக்கு கிடைக்கின்ற விதமாக எடுத்துக்கொள்வார். நாமும் ஒரு கம்பை கையிலே வைத்துக்கொண்டு தரையை தொழில்நிலை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி நம்முடைய உள்ளங்கையிலே அந்த கம்பு படுகின்ற விதமாக வைத்து கொண்டால் நமக்குள்ளே அந்த உள்ளங்கை மூலம் அந்த சக்தி வருகின்ற தன்மையாக இருக்கும். சிலம்பு என்ற சிலம்பு விளையாட்டிலும் இந்த முக்கோண ரகசியம் பல நிலைகளில் பல அலைகளில் செயல்படக்கூடிய நிலை இருக்கிறது. இரட்டை சிலம்பம் வந்து இரட்டை கம்பை வைத்து சுற்றுவார்கள். இந்த சிலம்பு வித்தை கற்றவர்கள் தான் ஆதியிலே வாத்தியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வாத்தியார் வீடு என்று இந்த சிலம்பு வித்தையில் கற்றவர்கள் தான் சொல்வார்கள். இதை விட
பாடம் சொல்லிக்கிட்டு கொடுப்பவர்களே ஆச்சாரியார் குரு என்று சொல்லக்கூடிய நிலைகள் அங்கே இருக்கும். ஆக இந்த விநாயகர் என்பவர் முக்கோண வடிவம் கொண்டவர். இவரை வைத்து வழிபட வேண்டிய இடம் கன்னி மூலை அல்ல, அக்னி மூலையிலே வைத்துத்தான் விநாயகரை வழிபட வேண்டும். அக்னிக்குரியவர் விநாயகராக இருக்கிறார். அவர் விநாயகரை எங்கே வைத்தாலும் சரி, அவருக்கு கீழே தண்ணீரை வைத்துக்கொண்டு அந்த தண்ணீரை வைத்து அந்த தண்ணீர் மீது ஒட்டி கண் தட்டியை வைத்துக்கொண்டு அவர் மீது விநாயகரை வழிபட்டால் மட்டுமே பல நல்ல நிலைகளை விநாயகரை வந்து நாம் பெற முடியும். ஆக இந்த விநாயகர் என்ற தன்மையிலே செயல்படக்கூடிய வரும் பொழுது விநாயகி விநாயகன் விநாயகனாக இருக்கிறார். ஒரு வெற்றிலே ஒரு வெற்றிலையிலே முக்கோணுடையமான சாணத்தை பிடித்து வைத்தால் அதிலே புழுக்கள் உருவாகிவிடும். ஆனால் அதிலே ஒரு அருகம்புல்லை வைத்து கொண்டால் அதில் அந்த புழுக்கள் உருவாகாமல் அந்த புழுக்களின் சக்தி அருகம்புல் வழியாக அந்த இல்லத்திலே பரவக்கூடிய தன்மை வரும். ஆக இந்த சாணத்திலே அதிசய சக்தி இருக்கிறதா, சாணத்திலே அருகம்புல் சேரும் பொழுது அதிசய சக்தி இருக்கிறதா என்ற உண்மையை சுட்டி காட்டி சாணத்திலே இறைவன் இருக்கிறான், அருகம்புல்லே இறைவன் இருக்கிறான் என்று அதிகாலத்திலே சொல்வார்கள். உடலிலே எவ்வளவு விசசக்தி பயந்தாலும் சரி, இந்த பசுமாட்டின் சாணத்தை எடுத்துக்கொண்டு நமது பாதத்திலே பூசிக்கொண்டு அல்லது பாதத்திலே கட்டிக்கொண்டு அமைதியாக படுத்தி விட்டால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விசத்தன்மையும் அந்த சாணத்திலே இறங்கிவிடும். அதிகாலையிலே நாம் மிக சக்தி மிக்கவர்களாக வெளியே விடுவோம் என்பது நிச்சயம். ஒருவருடைய உடலிலே பாதரசத்தை உள்ளங்கை வழியாக உள்ளே செலுத்தி அவரை சாணத்தில் எண்ணிக்கை வைத்து அந்த சாணத்தின் வழியாக ரசத்தை வெளியேற்றி காமிக்கின்ற ரசவித்தை என்பது இதுதான் ரசவித்தையாகும். அப்படிப்பட்ட நிலை எல்லாம் சித்த வித்தியிலே இருந்திருப்பதாக நூல்களிலும் ஞானிகளுடைய கருத்துக்களிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விநாயகர் என்பவர்களை மகாபாரதத்துடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். மகாபாரதம் தென்னை மரத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒரு தென்னை மரத்தை மானசீகமாக சுற்றினாலும் சரி, நாம் உடல் ரீதியாக ஸ்தூல ரீதியாக சுற்றினாலும் சரி, தென்னை மரங்களுக்கு கீழே அமர்ந்தாலும் சரி, விநாயகருடைய நிலை நமக்கு முழுமையாக கிடைக்கும். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பன்னாடையாகட்டும், குறிச்சிலேருந்து வருகிற பணங்கள் தென்னைங்கள்லாம் இருக்கட்டும், தென்னை கீற்றாக இருக்கட்டும், எல்லா தென்னம்பாலையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அதில் வசிக்கின்ற கிளியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அதிகமான சக்திகள் இருக்கின்றன. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, எனக்கு அங்கே 10-15 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்டான் ஒரு கவிஞர். மகாபாரதம் படிக்கின்ற பொழுது இந்த தென்னை மரத்தை தான் நட்டுவிட்டு மகாபாரதம் படிக்க ஆரம்பிப்பார்கள். எவ்வாறு சென்னையில் இருக்கக்கூடிய சக்தி வானத்தை நோக்கி வந்து தானுண்ட நீரை தலையாக தெரிகின்ற இளநீரைப் போல பல அதிசயங்களை காட்டக்கூடிய தன்மை மகாபாரதத்தில் இருப்பது போல தென்னை மரத்திலும் இருக்கிறது என்பதை மகாபாரதத்திற்கு ஈடாக தென்னை மரத்தை நட்டு தென்னை மரத்தை வளர்வதைப் போல் மகாபாரத கதையை படித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த மகாபாரதத்தை எழுதுவதற்கு துணையாக இருந்தது வியாசரிடம் இருந்த அறிவாற்றல் கிடையாது. வியாசரிடம் இருந்த அவருடைய குருவாக இருந்த மீனவ பெண்ணுக்கு மகனாக பிறந்து பரத்வாசருக்கும் மகனாக பிறந்த வியாச மகரிஷி அருளாற்றலை பெறுவதற்கு விநாயகரை எழுத சொன்னதாக சொல்லி அந்த விநாயகருடைய கொம்பை உடைத்துத்தான் எழுதினார், தந்தத்தை உடைத்து எழுதினார் என்று சொல்வார்கள். அந்த கொம்பு என்பது முக்கோண வடிவமாக இருக்கின்ற நிலையாக இந்த சில்வரிலே இந்த முக்கோண வடிவம் பாத்திரக்கடைகளிலே கிடைக்கிறது. ஆக விநாயகருடைய தந்தத்தில் இருந்து வருகின்ற சக்தி, இந்த கொம்பிலிருந்து வருகின்ற சக்தி, இந்த பாத்திரக்கடைகளில் கிடைக்கின்ற முக்கோண வடிவமான கொம்பிலும் பல அதிசயமான ஆற்றல்கள் இருக்கின்றன. சென்னிமலை வேலருக்கு கொம்பு ரெண்டு உண்டு என்று சொல்வார்கள். இந்த கொம்பு என்பது ஏரிக்கரையை குறிக்கும் நிலையாக இருக்கும். தண்ணீரின் ஓரம் என்று சொல்வார்கள், ஏரிக்கரையின் ஓரம் என்று கூட சொல்வார்கள். இந்த கொம்பு இருக்கின்ற மிருகங்கள் எல்லாம் மின்னல் சக்தியாக கொண்டு இருக்கிறது. இந்த கொம்பு என்பது முக்கோணமாக இருக்கும். முக்கோணம் ஒரு வட்டமடையமாக இருந்து கூர்முனையாக இருக்கும். ஆக பூமி வட்டமடையமாக இருக்கிறது, அதனுடைய கூர்முனை வானத்திலே இருக்கிறது. பொருட்கள் பல உருவங்களில் இருக்கின்றன. இவையெல்லாம் கூர்முனையாக நமது தண்ணீரை சென்று பதிவாகின்றன, மீண்டும் விரிந்து வருகின்றது. ஆக ஒரு கூர்முனையான ஒரு பார்வை சுற்றும சக்தி கண்ணுக்குள் செல்கிறது, மீண்டும் அது நமக்குள்ளே விரியும் பொழுது அந்த கூர்முனை புள்ளியிலிருந்து விரிகின்றது. இப்படிப்பட்ட சுருங்குதல் விரிதல் என்ற தனியான நிலைகளும் சரி, பல நிலைகள் விநாயகன் என்ற நிலையிலே ரகசிய சூட்சும நிலைகளாக இருக்கின்றன. இந்த பூமியில் வருகின்ற சூரிய சக்திக்கான எல்லா இலைகளிலும் இந்த முக்கோண சக்தி இருக்கிறது. ஆக இந்த விநாயகர் என்ற நிலையிலே இவருக்குத்தான் வெற்றிலை வார்த்தை முதலியை வைத்து படைத்துவிட்டு மற்ற காரியங்களை செய்வார்கள். தாம்பூலம் யாருக்கு படைக்கப்படுகிறதோ அவர்தான் அந்த இடத்தின் முக்கியமான தலை மெய்ப்பதவியை பெற்றவர் ஆவார். ஆக இந்த தலை என்ற நிலையிலே யானை என்ற நிலையில் இருக்கிறது. இந்த விநாயகரின் அருளாற்றல் பெற்றவர்களாக குழந்தைகள் தலையை அசைக்கின்ற நிலையிலே இருக்கிறார்கள். தலை எப்பொழுது நின்று விடுகிறதோ அப்பொழுது அந்த விநாயகர் சக்தி என்ற நிலையில் மிருக சக்தி அந்த குழந்தைகளிலும் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. எந்த மிருகத்தின் தன்மையில் அந்த குழந்தை வருவதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக அது செயல்படக்கூடிய நிலை இருக்கும். ஆக இந்த விநாயகன் என்ற நிலையை நாம் அருகம்புல் என்ற தன்மையை விபூதியாக்கி அருந்துவதாலோ அருகம்புல் சாறை எடுத்து இட்லி பானையில் வைத்து அதன் மீது இட்லி தட்டிலே திருநீரை போட்டு வைத்து இந்த அருகம்புல்லின் ஆற்றல் சக்தி நீராவியாக திருநீரிலே படக்கூடிய தன்மையாக வைத்துக்கொண்டு அந்த திருநீரை பூசி வந்தாலும் சரி, திருநீரை பூசி குடித்தாலும் சரி, திருநீரிலே நாக்கிலே வைத்து சுவைத்து சாப்பிட்டாலும் சரி, அந்த வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மையாக வினைக்கினாயன இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறக்கூடிய நிலை அங்கே வருகின்ற நிலையாக இருக்கும். ஆக விநாயகன் என்பவன் ஒற்றை குமன் விநாயகன் என்ற தன்மையில் இருக்கிறது. இரட்டை விநாயகரை வைத்து வழிபின்ற மரபு கூட
சில நிலைகளிலே இருக்கும். இந்த விநாயகருக்கு சித்தி புத்தி என்ற இரண்டு மனைவிகள் இருப்பதாக கூட வடநாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விநாயகர் என்பவன் முக்கோண வடிவமாக இருக்கிறான். இந்த முக்கோண சக்தி ஆண்பின் தன்மையாக இருக்கிறது. இதை அகத்தின் இயக்கமாக இருப்பதை வெளிப்படுத்தியவன் அகஸ்தியர். இது புலன்களிலே புலன்களின் சக்தியாக இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு தந்தவன் புலஸ்திய மகரிஷி. இந்த முக்கோண வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பன்னி நட்சத்திரமாக இருக்கிறது. முக்கோண காயாக தேங்காய் இருக்கிறது. முக்கோண கனியாக வாழைப்பழம் இருக்கிறது. முக்கோண முள்குண்ட பழங்களாக பலாப்பழம் இருக்கிறது. இந்த பலாப்பழத்திற்கு கூட புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை ஈஸ்வர மகிழ்ச்சி உணர்த்தி கொண்டிருக்கிறார். இவற்றின் தன்மையெல்லாம் அந்த பலாப்பழத்திலே இருக்கிறதா, பலா கொட்டையிலே இருக்கிறதா, அந்த இந்த பலாப்பழத்தை நார்நாராக சுமந்து கொண்டிருக்கின்ற பிடிமானமாக சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த நாற்பகுதியில் இருக்கிறதா என்பதையெல்லாம் சித்தர் உலகம் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்திற்காக வெளிப்படுத்த வேண்டிய கடமை சித்தர் உலகம் பள்ளிமலைக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஈஸ்வரா, குருதேவா, ஓம் அலமேலு உங்கா போற்றி, ரோகிணி தாயை போற்றி, யோகினி தாயை போற்றி. கற்றும் தெரியார் காடையகதியாய் கண்மூடி நெடுங்கனமானதவன் பெற்றும் தெரியார் நிறைய நீள் அவம்பெருகும் பிள்ளைகள் பேசித் தருமோ. பற்றும் வைர படைவாள் வைர பகைவர் கெமனாக எடுத்தவளே மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, லலிதாம்பிகையே மாதா ஜெயவும், மதேவும் மாதா லலிதாம்பிகையே. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க.